லட்சுமி நமஹ, ஓம் தனம் நமஹ, ஓம் லட்சுமி நமஹ, நீ நமஹ, நான் நமஹ, நம்ம லவ் நமஹ, இப்போ ஒன் சைடு லவ் நமஹ, அப்புறம் டபுள் சைடு லவ் நமஹ, இப்போதைக்கு நான் வாத்தியார் நமஹ, நாளைக்கு உன் புருஷன் நமஹ. குருவே, மணி பத்தரையாச்சு, ராகு காலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பாக்க, கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும். உனக்கு பால் குடுத்தியா? நான் ரெடி. முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா? என்ன வச்சார? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறங்க. எங்க வச்சார் போறீங்க? மேலே பாடுற. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு, இவர்கிட்ட வேலை பாக்கிறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். பாடி கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. பாடி கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேத்ராத்திரி அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா, சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் எங்கன்னா வாத்தியாரா இருக்கும் பாரு. என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும் சார். குரல் இனிமையா இருக்க, என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில, உடஞ்ச வலையில, பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு, சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன். குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான் சார். சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராக? உன் பேர் என்னம்மா? சுத்தீலா. சுத்தீலா? ஏமா என்னமா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகைதானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே. இன்னும் 4 நாளா? இன்னோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏனே மாமா, இப்படி கொண்டு இந்தாயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா தேனே? வரமா? பாப்பா கவலையே படாத, 3 மாசம் தாளாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட, அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி இன்னும் பால் பாயசம் வேண்டாம் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க.
லட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன், நீ அங்கே இரு. தாய் மணி கொடி பாரி பாருமா. என்ன பண்ற? உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சிருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டாவ அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? ஆறு மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு தாலாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறேன்னா பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோம்னு சொன்னார்ல. இன்னையோடு ஒரு மாசம் ஆச்சு, பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனாலதான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாடுமா? கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணிக்கொடி பாரு. அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியாம போகுது, வச்சுக்குவோமே. நீ பாடுமா? தாயின் மணிக்கொடி பாரு. பாடுமா? என்னடா இது, விட்டு விட்டு பாருது. விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி பாத்தியார. நீ என்னையே வச்சு எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். ம், எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கேன்னு யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேற்று எதுல விட்டேன் கொஞ்சம் தாய்க்குழங்களே, நேற்று வாத்தியார் சம்பள பணம் கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா, பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறியா? அதைத்தான் எடுக்கிறவங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டிருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோம்பு கையுது. இது எது கட்டுறது? அவங்க உங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும்னு தான். புருஷனா? அப்ப நீங்களா ஏன் கட்டிருக்கீங்க? மனசுல நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓ அப்படியா? யார் யாரு யார் யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தர சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்த பையன். அத்த பையனா? வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன் சொல்லிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகப்படுறதில்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார், அவர் டெய்லி என்ன பார்த்துதான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ? வணக்கம் சார். ஆமா, மகாலட்சுமி நோம்பா, கயிறு கட்டிருப்பிய, உக்காரு. பெரிய கயிறா கட்டிருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே? எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்காய் மொத்தம் கடத்திருக்கு வந்தான ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க உதவ கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு, அவ்வளவுதான்.